மின்காந்த இயலும் தூண்டலும் மின்காந்தவியல். இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சியை பெற்றுக்கொள்வோம். மின்காந்தவியல், மின்னோட்டம் பாயும் கடத்தியில் உண்டாகும் காந்தப்புலம். கடத்தியில் உண்டாகும் காந்தப்புலத்தின் திசையை அறிதல். மின்காந்தவியல். மாணவர்களே, இவர் ஜார் என அடையாளம் காண முடிகிறதா? இவர் டென்மார்க்கைச் சேர்ந்த விஞ்ஞானி ஆவார். மின்காந்தவியல் பற்றி முதல் முதலில் கண்டறிந்தார். மின்காந்தவியல். மின் கடத்தி ஒன்றின் ஊடாக மின் பாயும்போது அக்கடத்தியைச் சூழ காந்தப்புலம் உண்டாகின்றது. இத்தோற்றப்பாடு மின்காந்தவியல் எனப்படும். மாணவர்களே, நாம் இப்போது காந்தங்கள் பற்றி அறிவோம். காந்தங்கள் ஒன்றையொன்று கவரும் இயல்பை கொண்டிருக்கின்றன. இங்கே நாம் உலோகோ உருண்டை வடிவிலான காந்தத்தை அவதானிக்கின்ற போது அவை ஒன்றை ஒன்று நோக்கி கவர்வதை காண்கின்றோம். இவ்வாறே சட்டக்காந்தம் ஒன்றின் மீது கடதாசி ஒன்றினை வைத்து அதன் மீது மெது மெதுவாக இரும்புத்தூளை போடுகின்ற போது அவற்றின் கோலம் காந்தப்புலத்தின் கோடுகளின் கோலத்தை காட்டுவதை நாம் அவதானிக்க முடியும். அதாவது சட்ட வடிவ காந்தம் ஒன்றின் மீது காந்தப்புல கோடுகள் எவ்வாறு அமைகின்றன என்பதை நாம் இலகுவாக இனங்காண முடியும். இவ்வாறே கடதாசியின் மீது ஊசிகளை போடும்போது அவை அமைந்திருக்கும் கோலத்தைக் கொண்டு காந்தப்புலத்தின் கோடுகள் எவ்வாறு செல்லுகின்றன என்பதையும் நாம் இலகுவாக இனம் காண முடியும். மாணவர்களே, நாம் இப்போது விசேடமாக தயாரிக்கப்பட்ட பதார்த்தம் ஒன்றின் மூலமாக விசேட செயற்பாடொன்றை அவதானிப்போம். இது காந்த திரவம் என அழைக்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி உலோகத்தினால் அசையக்கூடிய விதத்தில் செய்யப்பட்ட மலர் ஒன்றின் மீது காந்த திரவியத்தினை ஊற்றும்போது மலருடைய தோற்றம் எவ்வாறு மாற்றமடைகின்றது என்பதை நாம் காண முடியும். இப்போது நாம் கடத்தி ஒன்றினூடாக மின்னோட்டத்தை செலுத்தும்போது கடத்தியை சூழ காந்தப்புலம் எவ்வாறு அமையும் என்பதை நாம் அவதானிக்கப் போகிறோம். அதற்காக நாம் காந்த ஊசிகளை இங்கு பயன்படுத்துகின்றோம். கடத்தி ஒன்றினூடாக மின்னோட்டம் பாயும்போது காந்த திசைகாட்டியில் காந்த ஊசிகளின் திரும்பலை நாம் அவதானிக்க முடியும். கடத்தியினூடாக மின்னோட்டத்தின் திசையை மாற்றும்போது காந்த ஊசிகளின் திசையும் மாற்றமடைவதை நாம் காண முடியும். இப்போது காந்த ஊசிகளின் திசையை ஒன்றாக இணைக்கின்ற போது கடத்தியில் காந்தப்புலத்தின் திசையானது வளைய வடிவில் அமைந்திருப்பதை நாம் காணலாம். கடத்தியில் மின்னோட்டம் செல்லும் திசையில் எமது பெருவிரலை வைத்து கடத்தியை பற்றி பிடிக்கும் போது ஏனைய விரல்கள் காந்தப்புலத்தின் திசையை காட்டுகின்றன. காந்தப்புலத்தின் திரும்பலும் கடத்தியை பற்றி பிடிக்கும் போது உண்டாகும் காந்தப்புலத்தின் திசையையும் நாம் அவதானிக்க முடியும். நேரிய கடத்தியும் காந்தப்புலமும். நேரிய கடத்தி ஒன்றின் ஊடாக மின்னோட்டம் பாயும்போது கடத்தியைச் சூழ காந்தப்புலம் ஒன்று உண்டாகும். மாணவர்களே, இங்கு கடத்தி ஒன்று காட்டப்படுகிறது. கடத்தியில் கீழிருந்து மேல் நோக்கியதாக மின்னோட்டம் பாயும்போது காந்தப்புலம் வலஞ்சுழியாக அமைவதை நாம் காண்கின்றோம். இப்போது மின்னோட்டத்தின் திசையை மாற்றி மேலிருந்து கீழ்நோக்கி மின்னோட்டம் செல்லும்போது காந்தப்புலமானது இடஞ்சுழியாக அமைவதை நாம் காண்கின்றோம். மேக்ஸ்வெல்லின் தக்கை திருகுவிதி. ஓட்டம் பாயும் திசையில் ஒரு தக்கை திருகின் முனையைச் செலுத்தும் போது தக்கை திருகின் தலை சுழலும் திசையில் காந்தப்புலம் இருக்கும். தக்கை திருகு செல்லும் திசையினால்
ஓட்டத்தின் திசை காட்டப்படுகிறது. திருகு சுழலும் திசையினால் காந்தப்புலத்தின் திசை காட்டப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நாம் ஓட்டத்தின் திசையையும் இலகுவாகன முறையில் காந்தப்புலத்தின் திசையையும் அறிந்து கொள்ள முடியும். அதாவது பலஞ்சுழியானதாக காந்தப்புலத்தின் திசை அமைந்திருக்கும். ஆம்பியரின் வலக்கை விதி. ஓட்டம் வாயின் திசையில் ஒரு தக்கை திருகின் முனை செல்லும் போது தக்கை திருகின் தலை சுழலும் திசையில் காந்தப்புலம் இருக்கும். இதனையே ஆம்பியர் தனது வலக்கை விதியை பயன்படுத்தி கூறினார். அதாவது கடத்தி ஒன்றினை வலக்கையினால் பற்றி பிடிக்கும் போது வலக்கையின் பெருவிரல் காட்டும் திசையில் மின்னோட்டம் செல்லும் எனின் ஏனைய விரல்களின் திசையில் காந்தப்புலம் அமைந்திருக்கும். இதனையே நாம் இப்போது படத்திலே காட்டுகின்றோம். காந்தப்புலத்தின் திசையை குறித்தல். ஏபியை நாம் ஒரு கடத்தி என கொள்வோம் எனின் ஏயிலிருந்து பியினை நோக்கியதாக மின்னோட்டம் பாய்கிறது எனக் கொள்வோம். இப்போது காந்தப்புலத்தின் திசை தாளில் இருந்து வெளிநோக்கி செல்லும். அதாவது தக்கை திருகு விதியை பயன்படுத்தும் போது விரல் வெளியிலே தென்படும் பகுதி ஆகும். பெருவிரலை தவிர்த்து ஏனைய விரல்கள் உள்நோக்கி செல்லும் பகுதி தர அடையாளத்தினால் காட்டப்படும். அதாவது காந்தப்புலத்தின் திசை நிலைக்குத்தாக தாளின் உள்நோக்கியதாக அமைந்திருக்கும். இந்த பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்றற்பெயர்களை பெற்றுக்கொண்டோம். மின்காந்தவியல் பற்றியும் மின்னோட்டம் பாயும் கடத்தியில் உண்டாகும் காந்தப்புலம் பற்றியும் அதன் திசையை குறித்தல் பற்றியும் கற்றோம். மீண்டும் நாம் அடுத்த அலகில் சந்திப்போம். நன்றி.